கைஸ் நான் உங்களுக்கு எழுந்த பானி சீனிக்கு பிக்கமிங் சூப்பர் இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பதிவுகளில் நம்ம நம்மளுடைய இருதயம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான அவையம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதன் மூலமாக அது துடிக்கக்கூடிய அந்த ஒரு வேகத்தின் மூலமாக இல்லை அந்த உணர்வுகள் மாறுவது மூலமாக நம்மளுடைய உடல்நிலை நல்லாகிறதும் சரி மோசமாகிறதும் சரி மனுஷ நிலையிலேயே இருக்கிறதும் சரி அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை போகிறது எப்படிங்கிறதெல்லாம் போன பதிலாக ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் ஒரு வேலை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் தரேன் கண்டுபோய் போய் பாருங்கள் ஓகே ஸோ ரொம்ப அறிவியல் வளர்ந்து இந்த உடலை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய காலமெல்லாம் அப்படி வரும்பொழுது இறுது மூளை அப்படின்னு தான் இந்த மொத்த உடலையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க அதற்கப்பறம் நாள் மாற மாற அறிவியலினுடைய பழக்கம் என்ன தான் சொன்னதைவே இல்லைன்னு மறுத்து பேசி வேறு ஒன்று புதுசாக சொல்லும் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இருதயம் அப்படிங்கிறது தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கன் அது அதுக்கு மூல சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது அதுக்கு என்ன டம் சொல்கிறாங்கன்னா ஆட்டோ ரித்மிக் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அதாவது எல்லா உயிர்கள்லேருந்துமே இந்த மனுஷன் மட்டும் இல்லை எந்த உயிரானாலும் சரி அந்த இருதயத்தை எடுத்து ஒரு உப்பு கரசல் அதாவது ஒரு சால்ட்டு சொல்யூஷன் அதற்கு பேர் ரிங்கர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்ட் பாட்டுக்கு தண்ணிச்சையே அது பாட்டுக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும் மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு தேவைப்படுவதே இல்லை அது பாட்டுக்கு தனியாக துடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கருவில் ஒரு ஒரு இணை சேர்ந்து அந்த கருவு பொழுது முதல்ல இருதயம் தான் உண்டு உருவாகும் மூளையினுடைய அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சுலேருந்து ஆறு வாரம் ஆகும் ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த இருதயம் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இருதயம் அப்படிங்கிறது மூளையை விட அப்பாற்பட்ட ஒரு திறன் கொண்டது எல்லாத்திற்கும் ஆதியாக அந்த இருதயம் அப்படிங்கிறது தோன்றுது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் கூட வெரி எஃபெக்டிவ் மூளையை காட்டிலும் பயங்கர எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியது அந்த ஹார்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் ஏஎன்எஸ் அதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலங்களுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதுதான் அதனுடைய ரெண்டு சப் சிஸ்டம் பார்த்தோம் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் இது ரெண்டுமே ஒரு சீராக ஹார்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ எவ்வளோ அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணால் ஹார்ட் ஒரு துடி அந்த டப்டப் இருக்குது பார்த்திங்களா ஒரு பீட் டு பீட் அந்த கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் முழுக்க நரம்பு மண்டலங்கள் முழுக்க நம்மளுடைய ஹார்மோனல் செக்ரியேஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்கனாக இருக்குது இந்த இருதயத்தை யாருமே கண்ட்ரோல் பண்ணுறோம் வேற எந்த ஆர்கனுமே கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அது தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கனாக இருக்குது இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இருதயத்தினுடைய அந்த துடி அதாவது பீட் டு பீட் இருக்கக்கூடிய அந்த கேப்பு ஒரு துடிப்பிலருந்து அடுத்த துடிப்பு போகிறதுக்குண்டான அந்த கேப்பை வச்சு ஏறத்தாழ முக்கால் சதவீதம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஏன் வந்து அந்த ஹார்ட் பீட் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்களுடைய அந்த சூழ்நிலைகள் என்ன இருக்குது அவர்களுடைய உணர்வு நிலை என்ன இருக்குது இதுதான் காரணம் அப்படிங்கிறது அவங்களால ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்ஆர்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க இது என்னென்னா வெளியில் இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன் வெளியில் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டும் சைக்கலாஜிக்கலா என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய ஹார்ட் பீட்டை எப்படி மாத்துது அப்படிங்கறத தான் இந்த ஹெச்ஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அது ஒன்றுக்கு ஒன்றுக்கு மாறுபடுது பாத்தீங்களா ஒரு பத்து டப் 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 டப்புன்றது இருந்து படபட பட படம்னு நடிக்கும் அப்புறம் ரொம்ப டப்பு டப்பு டப்னு மாறிட்டே இருக்கும் ஏன் மாறுது அப்படிங்கிறது இவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பேர் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பார்த்தோம்னா நம்மளுடைய மூளை நம்மளுடைய இருதயம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகள் இது மூணையும் லிங்க் பண்ணும் மூளை இருதயம் உணர்வுகள் இது மூணையும் லிங்க் பண்ணி தான் இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிறது பக்கவா வேலை செஞ்சுட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏகப்பட்ட சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க சரிங்களா எல்லார் மனுஷங்களையும் இருக்குது ஏகப்பட்ட சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த ஃபேஸ் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்ட் ரேட் அடிக்கக்கூடிய வேகம் பட பட படப்படான்னு இருக்கும் இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்போது அது ஹை ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பட படப்படப்படான்னு ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்குது டென்ஷன் ஓவராக இருக்குது வயது முதிரை 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 இந்த ஹார்ட்ரேட் வேரியபிலிட்டி அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் அதனுடைய துடிப்பு வேகம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் சின்ன வயசில் இருக்க வரைக்கும் லோ ஹார்ட்ரேட் வேரியபிலிட்டி ஒரு துணிப்புக்கும் இன்னொரு துணிப்புக்கும் நிறைய கேப் இருக்கும் அவன் ரிலாக்ஸ்டாக இருப்பான் பயங்கர காமாக இருப்பான் அவனுடைய உடல்நிலை திடகாத்திரமாக இருக்கும் இது வயசு ஆக 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 இந்த வேரியபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் இது எந்த அளவில் வேறுபடும்னா இரண்டு வருடத்திற்கு ஒரு தடவை இந்த ரேட்டு வேரியபிலிட்டி ரேட் மாறிடுது அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு வயது முதிரை 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 இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமாகிட்டே போகும் விச் மீன்ஸ் உங்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகிட்டே இருக்குது இதனுடைய மோசமான இடம் இறப்பு சரிங்களா ஸோ இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஒரு ரித்தம் இருக்கணும் ஒரு ஹார்ட் ஹாட்ரேட்னா ஒரு அடியிலிருந்து இன்னொரு அடிக்கு போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது அந்த டைம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 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 பீட்டுக்கும் அடுத்த பீட்டுக்கும் ஒரு டூ செகண்ட்ஸ் கேப் இருக்கா பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்காங்கன்னா அதிகமாக டைம் எடுக்கும் அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கிறது அந்த ரித்தம் மெயின்டைன் ஆகணும் இந்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கேப்னா அடுத்த பீட்டுக்கும் அடுத்த பீட்டுக்கும் ஒரு அதே ஃபைவ் செகண்ட்ஸ் அதுக்கு அதுக்கு அடுத்து ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கணும் இது ஒரு செகண்டு அது மூணு செகண்டு அப்புறம் பத்து செகண்டு திருப்பி ரெண்டு செகண்டு திருப்பி நாலு செகண்டுன்னா ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டாமல் உடல் நிலையிலையும் மனோ நிலையும் பாதிப்படையத்தான் போகிறான் அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது வயது முதிர 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 இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு மனிதன் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூஷன் ஹெச்எம்ஐ அப்படிங்கிறவங்க ஒரு ரிசர்ச் கன்வெர்ட் இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனுஷங்களுக்கு இந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் நன்றி உணர்வு அதுக்கப்புறம் இந்த மகிழ்ச்சி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாய் உள்ளம் கொண்டு இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு ஹ எலிவேட்டட் எமோஷன்ஸ் அதாவது நேர்மறையான பாசிட்டிவான எமோஷன்ஸ் அதிகமாகும் பொழுது பார்த்தோம்னா இந்த ஹார்ட்டு ரித்தம்னு சொல்கிற மாதிரிங்களா ஒரே ஒரு சீராக அப்படியே அந்த ஹார்ட் பீட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நடக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் அது எவ்வளவு நேரம் எவ்வளவு அதிக நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மகிழ்ச்சியான அந்த அந்த நேர்மறையான அந்த பாசிட்டிவான அந்த ஃபீலிங்ஸு உங்களால் எவ்வளவு நேரம் தக்க வச்சுக்க முடியுதோ உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் உங்களை இன்டர்னலாக நீங்கள் கம்போஸ்டாக நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்களோ இந்த ரேட் வேரியபிலிட்டியும் அந்த ரித்தம் வந்து பக்காவாக இருக்குது சீராக இருக்குது அவர்களுக்கு நோய் வாய்ப்பா நோய் வரதே இல்லை அப்படிங்கிறாங்க அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக வேலை செய்யுது பின்னாடி போக போகாது எப்படின்னு இம்யூன் சிஸ்டம் சூப்பராக வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் அவங்க சராசரி மனித நிலையிலிருந்து அந்த அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை அந்த இறைநிலை அப்படிங்கிறது அவர்களால் ஈஸியாக அப்படி டக்குன்னு அப்படி எட்டி பிடிச்ச மாதிரி அவர்களால் போயிட முடியுது அப்போ இதுக்கு ஆப்போசிட்டும் நடக்கும் இல்லை அவன் வெளியில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் அவனை பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் ஏதோ போய் அப்படி யோகா இன்ஸ்டியூட்டில் சும்மா இப்படி உட்காந்துருப்பான் ஆனால் புத்தி அவனுக்கு வந்து நிலைப்படலை கண்டதெல்லாம் யோசிக்கிறான் ஹார்ட் பீட் கட 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 கடனை அந்த ஹார்ட்டினுடைய அந்த ரித்தம் வந்து ஏசகோசலாக இருக்குது உள்ளூராக அவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் வெளியே பார்த்தோம்னா அப்படி இப்படி அமைதியாக இருப்பான் ஆனால் உள்ளூர் அவனுக்கு இன்னும் மனசு அமைதியாகலை அதுவும் அவனை பாதிக்கப்படும் அதுவும் அவனை பாதிப்பிற்கு உள்ளாக்கும் ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய இருதயத்தை வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இங்கே முக்கியமான ஃபேக்டர் என்ன உணர்வுகள் இமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்போ நம்மளுடைய ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடல் முழுக்க வந்து அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பக்காவாக இந்த ஹார்ட்டோட சிங்க்காகி வேலை செஞ்சுட்டு இருக்கு இதனுடைய துடிப்புன்றீதமாக இந்த உடல் முழுக்க அந்த சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுறது அது வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது மாடர்ன் மெடிசன் இவ்வளோ நாள் என்ன இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடியது இது இந்த நரம்பு மண்டலங்கள் இருதய துடிப்பு அந்த விஷயங்கள் எல்லாமே தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய அதனால் மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தான் மாடர்ன் மெடிசன் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை நம்ம இப்போ இந்த இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இந்த பதிவு முழுக்க பார்த்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சிலர் பயிற்சி அதற்குண்டான விடைகளையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்மளோட இப்படி தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய இருதய துடிப்பையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு யோகி சித்தராகணும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படி ஆகணும்லாம் அவசியம் கிடையாது மனோநிலை ஒரு சீராக இருந்தால் போதும் நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா போதும் அதிகப்படியான நேரம் அந்த நேர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம பாத்திரப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் போதும் துடிப்பு சீராக அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் துடிப்பு சீராக வேலை செஞ்சுட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய் வராது மனநோயாக இருந்தாலும் சரி உடல் நோயாக இருந்தாலும் சரி எதுவுமே நமக்கு வராது ஸோ டு டெவலப் அண்ட் யூட்டிலைஸ் யுவர் எமோஷன்ஸ் உங்களுடைய இறுதை துடிப்பு அப்படிங்கிறது சீராக வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக தூண்டும் பொழுது சராசரியாக ஆயிரத்தி நானூறு பயோ கெமிக்கல்ஸ் உள்ள உடலுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா இந்த ஆயிரத்து நானூறு பயோ கெமிக்கல்ஸ் உங்களுடைய இம்யூன் சிஸ்டமாக பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் இது எப்போ நடக்கும் நீங்கள் நேர்மறையான பாசிட்டிவான அந்த ஒரு ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆயிரத்து நானூறு பயோ கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு நூறு செகண்டுகள் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பயங்கர ஹெல்தியாக உங்களுடைய உடல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய ஹார்ட் பீட் ஒரு ட்ரம்மு மாதிரி டம் 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 அப்படிங்கிற நல்ல யோகியர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஹார்ட் பீட்டை அவங்களால கேட்க முடியுமா ஸோ அந்த டம் 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 அப்படிங்கிற அந்த இது இருக்கும் அப்படி பண்ணும்பொழுது அந்த ஹார்ட் பீட்டை அந்த ஒரு ஒரு அடி இப்படி இருக்குல்ல அது வந்து ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும் இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம்னா நம்மளுடைய உடலுக்குள்ளே நம்மளுடைய அணுக்களுக்குள்ள எல்லாத்துலும் பரவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு வெளியவும் அது வந்து பரவ ஆரம்பிக்கும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பாருங்கள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக்னட்டோ மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் வச்சு அளந்தோம்னா நம்மளுடைய உடலுக்கு வெளியே எட்டுலேருந்து பத்து அடி தள்ளி இருந்தாலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால் உணர முடியும் அந்த அந்த மேக்னட்டோ மீட்டர் வந்து அளக்கு தான் ஸோ ஹார்ட் பீட்டு சீராக இருந்தால் அது காமாக இருந்தால் அந்த ஒரு ஒரு அடி ஒரு ட்ரம் பீட் மாதிரி டம்மு டம்மு டம்முங்கும் போது பயங்கரமான ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது அப்போ என்னாகுது நீங்கள் இன்டெர்னலாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் சரி பண்ணுறீங்க நீங்கள் ஃபுல்லாக இன்டர்னலாக நீங்கள் பயங்கர சார்ஜாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கீங்க நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படியோ இருந்துகிட்டு போகுது ஆனால் உங்களுடைய எனர்ஜி பயங்கர இருந்து பத்தடி பின் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிடுறீங்க அப்போ என்ன ஆகுறான் அவன் உங்களால் அவன் சார்ஜ் ஆகிறான் பாசிட்டிவாக சார்ஜ் ஆகிறான் இது உங்களுக்கு ஒரு வகையான இழப்பையும் ஏற்படுத்தி கொடுக்காது உங்கள் கிட்ட இருந்து எனர்ஜி லாஸ் ஆகவே ஆகாது பிகாஸ் இது தன்னிச்சையாக தானாக தோன்றக்கூடிய அந்த இது பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ் அப்படியே ஃபோக்கஸ்டு அப்படியே இருக்குது அமைதியான மனோநிலையில் இருக்குது இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சித்தர்களை பார்க்கும்பொழுதோ ஞானியர்களை பார்க்க அங்கே அவர்கிட்ட போனாலே நமக்கு ஒரு மாதிரி இதமாக இருக்குதுங்க பிகாஸ் அவங்களுடைய அந்த ஆரான்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த இது அது அவ்வளோ தூரம் பெருசு வரைக்குமா புத்தர்கள்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவர் பக்கத்தில் வந்தாலே நம்மளால் இருக்க முடியாது மேபி எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம் முந்நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுலாம் பட் வெரி ஹை வெரி ஹை ஆரா அந்த மெக்னெட்டிக் மெக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு ப்ராக்சிமேட்டிக்குள்ளே உள்ள அவனுடைய எல்லா கெட்ட ஒன்று எண்ணங்களும் அப்படியே கீழே செதஞ்சு போயிடும் நம்ம வியாழக்கிழமை நம்மளுடைய அந்த ஓஷோனுடைய ஹிடன் மிஸ்ட்ரிஸ் பார்ப்போம் அதில் கோயில்களை பற்றி சொல்லுவார் அண்ட் செயின்ட்ஸ் அவங்களெல்லாம் பற்றி சொல்லுவார் பார்ப்போம் சரி எல்லா நேரத்துலையுமே இப்படி நம்மளால அமைதியாக இருக்க முடியுமா வழக்கமான கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் நாய் தோற்த்திச்சின்னா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ஒரு ரேஜ் உள்ள ஃப்ளைட் ஆர் ஃபைட் வரும் இல்லையா அப்போ நம்மளுடைய அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யும் இல்லையா விச் இஸ் வெரி நார்மல் தட் இஸ் ஓகே தொண்ணூறு செகண்ட்லேருந்து ரெண்டு நிமிஷம் அதாவது ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த 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 என்ஜைம் செக்ரியட் ஆகும் நம்ம விருன்னு வச்சுருக்கோம் விச் இஸ் வெரி நார்மல் நம்மளை தற்காத்து கொள்வதற்காக உடல் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் விச் இஸ் நார்மல் அது உங்களை நோய்வாய்ப்படுத்தாது நான் கிட்டேருந்து தப்பிச்சிட்டமா நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் பெசம் போய் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படி பெசம்பு அமைதியாக உட்காந்துன்னா நம்ம அந்த ரிலாக்ஸ்டான மைண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும் வரணும் வந்துட்டோம்னா வில் அது 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 ரிக்கவர் ஆகணுங்கிறதுக்கே இல்லை அது விச் இஸ் வெரி நார்மல் அப்படி வரல இது நாய் துறத்துறது மட்டும் இல்லை சண்டை போடுறோம் ஒருத்தரை பார்த்து டென்ஷன் ஆகிறோம் திட்டுறோம் இந்த மாதிரி சராசரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் எலிவேட்டடாக இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு போதைக்கு நம்ம பழகிடுவோம் அந்த போதைக்கு பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து அந்த ஹார்மோன் எக்ரியேட் ஆகிட்டே இருந்ததுன்னா உடல்நிலை சீர்கெட்டு போயிடும் இப்போ இந்த நிலைக்கு உள்ளே மட்டும் இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் மட்டும் நடக்கிறதில்ல கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு உள்ளே அந்த ஆர்கானிக் எனர்ஜி இல்லை வெளியில் இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி உள்ளே அப்ப அப்போ என்னாகும் செல்ஃப் ரிகவரி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கவே நடக்காது இந்த மாதிரி மோசமான தன்மை நேரத்தில் ஆயிரத்தி இருநூறு பயோ கெமிக்கல் செக்ரேட் ஆகும் இது என்னது உங்களுடைய உடலை சீர்கெடுத்து விடும் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது யார் ஒருத்தன் நல்லா அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கானோ இலக்ட்ரோ இஇஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு அளந்து பார்க்கும்பொழுது அப்படியே தியான நிலையில் அப்படியே கம்முன்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஹார்ட்னுடைய ரித்தம் அப்படியே ஸ்லோவாக அப்படி மெதுவாக அடிக்கும் பொழுது பாயிண்ட் ஒன் ஜீரோ ஹர்ட்ஸ் தான் வந்து அந்த அதனுடைய அந்த வெளியே வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வைப்ரேஷன் இருக்கும் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஹர்ட்ஸ் அவன் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருப்பான் அவனுடைய மூளையும் அவனுடைய இருதையும் அப்படி சிங்க் பர்ஃபெக்ட் சிங்க்கில் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அது ஒரு ஹையஸ்ட்டு எலிவேட்டட் லெவலில் இருக்கும் அவனுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை அப்படிங்கிறது ஹையஸ்ட் லெவலில் இருக்கும் பிரெயினும் ஹார்ட்டும் ஆகிரும் அப்போ ஆகும் அப்படின்னு சொன்னால் நார்மல் அந்த பீட்டா ஸ்டேட்டெல்லாம் கிடையாது ஆல்ஃபாலேருந்து அவன் தீட்டா ஸ்டேட் தீட்டால தீட்டாலேருந்து டெல்டா ஸ்டேட் வரைக்கும் அவன் கீழே போயிடுவான் அப்படி கம்ப்ளீட்டாக அந்த விதியான நிலை அந்த துரிய நிலைன்னு சொல்லுவான்ல அந்த நிலைக்கு அவன் போயிடுவான் பாயிண்ட் நைன் பாயிண்ட்டு ஜீரோ நைன் ஹர்ட்ஸ் வரைக்கும் அவன் கீழே போயிடுவானோ இதெல்லாம் அளந்துருக்காங்க இதெல்லாம் அளந்ததுனால தானே சொல்கிறாங்க இஜி எலக்ட்ரோ இன்செஃப்ளோகிராம் அதில் வச்சு அளந்து பார்த்ததுனால ஒரு ஒரு தியானம் செய்யக்கூடியவனுடைய நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாயிண்ட்டு ஜீரோ நைன் ஹர்ட்ஸுக்கு கீழே போயிடுவான் அப்போ தான் அந்த அபரிமிதமான ஒரு சில உணர்வுகளை அவனால் உணர முடியுது விச் இஸ் வெரி நார்மல் எப்போது நம்மளுடைய ஹார்ட் பீட் சரியாக சீராக அது பாட்டுக்கு அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அதில் ஒருத்தர் பாருங்க கேரி ஷுவார்ட்ஸ் பிஹெச்டி டாக்டர் கேரி ஷுவார்ட்ஸ் அப்படிங்கிறவர் யூனிவர்சிட்டி ஆஃப் அருசோனாவில் அவங்களுடைய கொலீக்ஸோடு சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்னா மூளையும் இருதயமும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஆன்மசக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஆரா அப்படின்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் மறந்துடறேன் ஸோ காந்த அலை அலைகள் இது மூலமாக தான் வந்து மூளையும் இருதயமும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்போது ஹார்ட் பீட் கரெக்டாக அந்த அடிக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு அந்த ஆரா வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகுது நம்மளுடைய ஆன்ம சக்தி பெருசாகுது ஆன்ம உடல் பெருசாகுது நல்லா சொல்கிறோம் பார்த்திங்கல்ல அப்போது வெளியும் பாசிட்டிவாக இருக்கும்போது உள்ளே நம்ம எப்படி இருப்போம் பக்கா பாசிட்டிவாக இருக்கும் இதுதான் முக்கியம் இப்போ இந்த இடத்துல சரியாக பார்த்தோம்னா தைமஸ் கிளாண்டு அப்படின்னு ஒரு ஒரு உறுப்பு இருக்குது ஒரு தைமஸ் கிளாண்டு கிளாண்டு உறுப்பு கிடையாது கிளாண்ட் எனக்கு தெரியல தமிழில் தைமஸ் கிளாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது இந்த தைமஸ் கிளாண்டு தான் பார்த்தோம்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு பாத்திரப்பட்ட ஒரு பகுதி சரிங்களா இந்த தைமஸ் கிளாண்டு அப்படிங்கிறது இது என்னென்னா டீ செல்ஸ் அப்படின்னு சொல்லி டி டீ ஃபார் டேங்கோ டீ செல்ஸ் டீ செல்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த டீ செல்ஸ் தான் பார்த்திங்கன்னா பாக்டீரியா வைரஸ் கூடலாம் எதிர்த்து போராடக்கூடிய அந்த செல்ஸ் இந்த தைமஸ் கிளாண்டு தான் இது பண்ணிகிட்டே இருக்கும் இது எங்கே நேராக போய் சிங்க் ஆகுதுன்னா நம்மளுடைய இருதயத்து கூட தான் சிங்க் ஆகுது இந்த இருதய துடிப்பு எப்படி இருக்கோ அது பொறுத்து இந்த தைமஸ் கிளாண்டு வேலை செய்யுமா இருதய துடிப்பு சீராக இருந்ததுன்னா அந்த தைமஸ் கிளாண்டிலேருந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டி செல்ஸ் பக்காவாக எனர்ஜெட்டிக்காக தேவைப்படுகின்ற அதுவாட்டுக்கு சீர உடல் முழுக்காக பரப்பிகிட்டே இருக்கும் இது ஓவர் ஹைப்பராக இருந்ததுன்னா அதுவும் ஹைப்பர் ஆகிரும் இப்போ இது ஹைப்பர் ஆகும்பொழுது என்னாகும் எந்த ஒரு அவையுமே எந்த ஒரு கிளாண்டுமே ஹைப்பர் ஆச்சுன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் வேலை செய்ய முடியாது அப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி உள்ளே வாங்கும் அப்போ ஆகும் வெளியே வெளியெல்லாம் பூரா எனர்ஜி லாஸ் இருக்கும் கண்ட கண்ட எனர்ஜி வந்து இதாயிடும் நம்மளுக்கு செல் ஃபீலிங் அந்த இடத்துல நடக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் எந்த அவையமாக இருந்தாலும் டயர்டாயிடும் ஓடா நீயும் பொகச்சோரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு டயர்டாகி விட்டுரும் அதனுடைய வேலையை அது செய்யாது நீங்கள் ஆயிரம் மாத்திரமாக இருந்தீங்களா ஆயிரம் ஊசி போட்டுக்கலாம் ஒரு பயனும் கிடையாது பிகாஸ் உங்களோட எனர்ஜி ஃபீல் டிப்ளீட் ஆகிடுச்சு இன்டர்னலாக நீங்கள் டிப்ளீட் ஆகிட்டீங்க காரணம் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சரியாக கையாளவில்லை அவ்வளோதாங்க பேசிக்காக அவ்வளோதாங்க உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சரியாக கையாளலை இந்த ஒரு காரணத்தினால தான் இத்தனை பிரச்சனை நடக்குது அப்போ இவரோட ஜோ டிஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னா இவருடைய மாணவர்களுக்கு எவ்வளோ ஈஸி பாருங்கள் நம்மளை நம்மளை நம்மளே குணப்படுத்திக்கிறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் இவருடைய மாணவர்களுக்கு இந்த ஒரு பயிற்சி இது பண்ணிடுங்க வெறும் நாளே நாள் நாலு நாள் தான் வெறும் நாளே நாள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் அவ்வளோதான் வெறும் நாலு நாள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிலருந்து இருபதே இருபது நிமிஷம் நேர்மறையான எண்ணங்கள் அதாவது மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த க தாயெல்லம் கொண்டு இருப்பது அந்த ஒரு நன்றி உடற்பது அது மாதிரி ஹையர் லெவல் ஆஃப் எலிவேட்டட் எமோஷன்ஸ் ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பதினஞ்சுலருந்து இருபது நிமிஷம் வெறும் நாளே நாள் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இம்யூனோ குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனை அந்த செல்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பயங்கரமாக அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகி அவர்களுடைய நோய் குண குணமாகிறது எல்லாத்தையுமே வெறும் நாளே நாளில் பார்த்துட்டாங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அந்த நன்றி உணர்வோடு அவங்க அந்த ஃபீல் பண்ணணும் நான் இது இது பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க உணரணும் நாலு நாளில் ஒருத்த நாள் இவ்வளோ ரிகவர் ஆக முடியும்னா ஒரு நாளில் நம்ம நேர் அதிகப்படியான நேரம் வெறும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் அப்போ நம்ம இதை நாட்களை அதிகப்படுத்தி நேரத்தையும் அதிகப்படுத்துனா நம்மளுடைய ரிகவரி ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்போ இப்படி ஒன்று நடக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டும் நடக்கணும்ல நீங்கள் தொடர்ந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனோ நிலையம் உடல்நிலையும் என்ன ஆகும்னு பாருங்கள் இவ்வளோதாங்க லாஜிக் வேறு ஒன்றும் இல்லைங்க இது நேரடியாக உங்களுடைய இருதயத்தோடு போய் சிங்க் ஆகும் இது நேரடியாக உங்களுடைய இருதயத்தோடு போய் சிங்க் ஆகும் ஹார்ட் பீட் மாறிடும் ஹார்ட்னுடைய ரித்தம் கேட்டு போயிடும் ஒன் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃபான்னு வச்சானே அவன் அவன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அவனுக்கு மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ அட்ரஸ் பண்ண வேண்டியது அவனுடைய ஃபீலிங்ஸ் அவன் உள்ளே போட்டு என்னதை புதச்சி வச்சிருக்கேன் அதனால தான் சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதடா வெளியே சொல்லடா உடம்பு நெசர் வந்துருடா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல இதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ உங்களை நீங்களே எப்படி க்யூர் பண்ணிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கள எந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கள்ல இந்த வரலாம் எப்படிங்க முடியும் நீ சுற்றி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த நோட்டை நீங்கள் ஆயிரம் வேணாலும் பேசலாம் அது அது இது தனியும் சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னா அது உங்களுடைய இதை பாத்திரத்தை போகிறது அது ஒன்றும் இல்லை நானாக மாறணும்னு நம்ம முற்பட்டனா தான் அதற்கு உண்டான மாறுதல் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்க முடியும் நான் சொல்கிறதுனால நீங்கள் ஒன்றும் மாற போகிறதில்ல நீங்களாக மாறணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தான் நீங்கள் மாறுவீங்க ஸோ வழி தெரிஞ்சு போச்சு என்ன உடலுக்குள்ளே நடக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம வந்து சரியான ஒரு முறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்மளை நாமளே குணப்படுத்திக்க கொண்டோன்னு ஒரு வழியை நம்ம பார்த்துக்கிட்டால் மட்டும் போதுமானது எஸ் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது துறந்த நேரங்கள் நான் உங்களை திறந்து பண்ணி நன்றி